கில்லர் டூன்ங்கிற ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஹீரோயினோட என்ட்ரி சீனோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸான காமிக் ரைட்டர். அவங்க இப்போ கடைசி எழுதின காமிக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்குறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ லேட் நைட் ஆகிட்டதுனால அவங்களோட ஆஃபீஸில் ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க. அவங்களும் அந்த காமிக்கை டவுன்லோட் போட்டு விட்டுட்டு காஃபி எடுத்துட்டு வரதுக்காக எந்திரிச்சு போயிடறாங்க. அவங்க திரும்பி வரதுக்குள்ள அந்த காமிக் டவுன்லோட் ஆகி தானாவே ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. அந்த லேடி இந்த காமிக் மட்டும் நல்லா போச்சுன்னா நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே வராங்க. அந்த காமிக்கோட முதல் பேஜில் அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. அதுவும் அவங்க இப்போ இருக்கிற அதே ஸ்டைலோட அவங்க இப்போ என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதே டைலாக் கூட இருக்கு. உடனே அவங்க அதை பார்த்து அப்படியே சாக்காயி அதோட அடுத்த பேஜை பார்க்குறாங்க. அதுல அவங்க இப்போ எப்படி சாக்காயி சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்காங்களோ அதுவே ஒரு ஃபோட்டோவாக இருக்கு. அடுத்த பேஜ்லேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. 1987 ஒரு பொண்ணு எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனில் இருக்கும் போது ஒரு பையன் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறான். அவங்களும் அதை ஏற்றுக்க போகிற நேரத்தில் ஒரு லேடி அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த பக்கமாக வராங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கிருந்து சின்ன பசங்களாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ முகத்தை மறைச்சிக்கிட்டு சூனியக்காரி மாதிரி ஒரு லேடி அந்த பக்கமாக வராங்க. அவங்கள பார்த்து அங்கிருந்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட முகம் ரொம்ப மோசமாக சதஞ்சு போன நிலமையில் இருக்குது. இவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கிருந்து எல்லாரும் அவங்கள பேயோட பொண்ணு அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்த அந்த பையனும் திரும்பி போயிடறான். இதனால அந்த பொண்ணுக்கு அவங்களோட அம்மா மேலே பயங்கரமாக வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் நம்ம பொண்ணுக்கே நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற விஷயம் அவங்களோட அம்மாவுக்கு தெரிய வருது. உடனே அவங்க வாழ்க்கையை வெறுத்து போய் டக்குன்னு தூக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுது. அது அதோட அம்மாவோட நிலைமையை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுது. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு இவங்களால தான் நம்மளை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தோணுதுனால அம்மான்னு கூட பார்க்காம அவங்களை அப்படியே சாகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுது. இதை பார்த்த உடனே அந்த லேடி பதறி போய் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஆனால் அவங்க கால் எடுக்காததுனால அவங்க வாய்ஸ் மெசேஜில் என்னோட அம்மாவோட டெத்தில் இருந்த அந்த சீக்ரெட் எனக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும், அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச, கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை நீ காமிக் புக்கில் வேற எழுதி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாங்க. அப்ப டக்குன்னு அங்கிருந்து எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி வெளியே போறதுக்கான எல்லா வழியும் தானாவே மூட ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே இந்த லேடி இங்க யாரோ இருக்கதா நினைச்சு பயந்து போய் கையில கத்தி எடுத்துட்டு நிக்கிறாங்க. அதுவும் அந்த காமிக் புக்ல இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க இதுக்கு மேலே நம்ம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க நடக்கிற எல்லாமே அந்த புக்லயும் இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்ததுனால அவங்க அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே கட் பண்ணா அந்த காமிக் புக்ல அந்த லேடியை யாரோ கொடூரமா கொலை பண்ற மாதிரி போட்டிருக்கு. இதை வச்சே அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி காமிக்ல வரதெல்லாம் நிஜத்துல நடக்குது அப்படிங்கிற கேள்வியோட அப்படியே டைட்டில் கார்டு போட்டு இந்த கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. இவர் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போற மெயினான போலீஸ். இவர் பேரு லீ. இது அவரோட அசிஸ்டன்ட் கிம். நம்ம கிம் என்ன சொல்றாருன்னா, நம்ம இங்க வரும்போது எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிருந்ததுனால இது கண்டிப்பா ஒரு சூசைடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம லீ நம்ம ஒரு டிடெக்டிவ்ங்கிறதுனால நம்ம எந்த விஷயத்திலயும் அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நீ மொதல் இங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இது சூசைடா மர்டரா அப்படிங்கறத நம்ம அப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து கிளம்ப போகும்போது தான் செத்து போனவங்களோட காமிக் புக்ல இருந்த ஸ்டில்லும் அவங்க இப்ப செத்து போயிருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத அவர் கவனிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் நைட்ல தனியா வண்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்டோரமா ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. அவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு அவங்க வண்டி முன்னாடி வந்து நின்றுது. அவங்க உடனே சடன் பிரேக் அடிச்சிடறாங்க. ஆனா அவங்க நிமிந்து பார்க்கும் போது அங்க யாருமே இல்ல. அதே பொண்ணு இப்ப அவங்க கார் கதவை தட்டி அவங்க கிட்ட லிப்ட் கேக்குது. நம்மளா இருந்தா அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிப்போம். ஆனா அவங்க அந்த பொண்ணுக்கு லிப்ட் கொடுத்து அவங்க கூடயே கூட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அப்படியே அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணு என் பேரு மின்ஜின் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க உனக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு 123 இருந்து 124 அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லாத உன்னை பாக்குறதுக்கு 10 ஆகிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு நான் உன்ன என் வயசு சொல்ல, நான் செத்து போன டைத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிடுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு பயந்து போய் கார்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்க அப்படியே பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த காரு கீழேந்து ஒரு கை வந்து அவங்க கையை பிடிச்சிருது. உடனே அவங்க பயந்து போய் மறுபடியும் கார்ல ஏறிடுறாங்க. அப்போ அவங்க பின் சீட்ல யாரோ இருக்கிற மாதிரி தோணதுனால அவங்க அப்படியே மெதுவா கண்ணாடியில பாக்குறாங்க. அவங்க பின் சீட்ல அவங்க லிப்ட் கொடுத்த அந்த பொண்ணு கொடூரமா மூஞ்சில மாறி பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போய் டக்குன்னு தூக்கத்துல இருந்து முடிச்சிடறாங்க. இப்ப செத்து போன அந்த லேடியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருது. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா சூசைடா இருக்க வாய்ப்பே இல்ல, அதையும் மீறி நீங்க இது சூசைட் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் கரியர்லயே இந்த அளவுக்கு கொடூரமா சூசைட் பண்ணிக்கிட்டவங்களை நான் பார்த்ததே கிடையாது.
கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்டோடனே நம்ம லீக்கு அந்த காமிக் மேல இருந்த சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. அவரு ஆபீஸ்ல தனியா இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எழுதின வேற ஒரு காமிக் புக் எடுத்து படிச்சு பாக்குறாரு. அந்த கதை ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுல ரயில்வே லைன்ல சாக்கடிச்சு ஒருத்தர் செத்துட்டதாகவும் அவரை போஸ்ட்மார்டம் பண்ண போனவரை செத்து போனவரு மறுபடியும் உயிரோட வந்து கொடூரமா சாகடிச்சிட்டதாகவும் இருக்கு. அவரு அந்த கதையை அப்படியே சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு சொல்லி ஒரு பேய் உருவம் அவர் மூஞ்சிக்கிட்ட வந்து அவரை பயமுடிச்சிருது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவுல அவங்க ஆபீஸ்ல செத்து போன அந்த லேடி கொடூரமா பேய் மாதிரி மாறி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வந்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க அவங்களோட கத்திய நம்ம ஹீரோயினோட கண்ணில் இருக்க போகும்போது யாரோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டை கேட்டு அவங்க டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. இப்ப நம்ம லீயும் கிம்மும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து செத்து போன அந்த லேடி உங்களுக்கு தான் கடைசியா கால் பண்ணிருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு எந்த மெசேஜ் அனுப்பல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அவங்க ரொம்ப போல்டான கேரக்டர், அவங்க கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லீ மெதுவா அவங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு செத்து போன அந்த லேடியோட டெட் பாடி போட்டோ எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டுறாரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயந்து போயிடறாங்க. அவங்க கண்ணை மூடிக்கிட்டு இதெல்லாம் ஏன் என்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம லீ உன் காமிக் புக்ல இருந்த போட்டோவும் இவங்க செத்து போன விதமும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்கு, இந்த சம்பவம் நடக்கும் போது நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, நான் எப்போதும் என் வீட்டுல இருந்தா வேலை பார்த்துட்டு இருப்பேன், அன்னைக்கும் நான் என் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம லீக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு, நீ சொல்றது உண்மையா இருந்தா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவரு அவங்களை வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவரு அங்கிருந்து கிளம்பின உடனே நம்ம ஹீரோயின் அவசர அவசரமா அவங்களோட போன் ஆன் பண்ணி பாக்குறாங்க. இப்பதான் அவங்களுக்கு அந்த லேடி கிட்ட இருந்து அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கிற விஷயமே தெரிய வருது. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அவங்க எழுதின அந்த கதை அந்த லேடியோட உண்மையான கதை அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. உடனே அவங்க அவசர அவசரமா அவங்களோட அடுத்த கதையை படிச்சு பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லீயும் இதே கதையை தான் படிச்சிட்டு இருந்தாரு. இப்ப இந்த கதையும் நிஜமாவே நடக்க ஆரம்பிச்சிருது. இவர் தான் கதையில வந்த அந்த டாக்டர். இப்ப அவருக்கு ஒரு கால் வருது, அர்ஜென்டா ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி ஆகணும், டபுள் பேமெண்ட் ஒன்னால தரோம், நீங்க தான் அந்த வேலையை முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. டபுள் பேமெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு அவரும் உடனே அங்க போயிடறாரு. ஆனா அது சாக்கடிச்சு இறந்து போனவரோட டெட் பாடிங்கிறதுனால அதை அவரால் அசைக்கவே முடியல. அவரு அதை அசைக்கிறதுக்கு அவர் பேக்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் அங்கிருந்து எல்லா லைட்டும் பிளிங்க் ஆகுது. உடனே அவரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்ப செவத்த பாக்குற மாதிரி படுத்துட்டு இருந்த அந்த டெட் பாடி இப்ப திரும்பி இவரை பாக்குற மாதிரி படுத்துட்டு இருக்கு. அவருக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நம்ம குடிச்சிருக்கிறதுனாலதான் நமக்கு இப்பெல்லாம் தோணுதோ அப்படின்னு சொல்லி அவரு சரக்கு பரல கையில் எடுத்துட்டு திரும்பி பார்க்கும் போது இவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டு இருந்த அந்த டெட் பாடி இப்ப கண்ணை திறந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவர் மறுபடியும் பயந்துடுறாரு. இருந்தாலும் அவரு அதை பெருசா எடுத்துக்காம இந்த வேலையை முடிச்சா தானே நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதோட மூஞ்ச மூடிட்டு அவரோட பேக்ல இருந்து கத்தி எடுக்க போறாரு. அப்ப அங்க இருந்த டேப்லெட் தானவே ஆன் ஆகி அதுல ஒரு காமிக் ஓடிட்டு இருக்கு. அந்த காமிக்ல வர கேரக்டர் பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருந்ததுனால அவரு வந்த வேலையை விட்டுட்டு அங்கேயே உட்காந்து அந்த காமிக்கை படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவரோட வைஃப் ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லாம இருந்துட்டு இருந்திருப்பாங்க, இவர் தான் அவங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. 5 வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்துடுறாங்க. போஸ்ட்மார்டம் பண்ண போறதுக்கு முன்னாடி அவரு அவங்களோட டெட் பாடியை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட கண் அசைறத அவர் கவனிச்சிடறாரு. உடனே அவரு அவரு கூட வேலை பார்க்கிற அந்த டாக்டரை வெளியே அனுப்பிட்டு அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. இப்ப நினைச்சா கூட அவரால் அவங்கள காப்பாத்த முடியும், ஆனா நம்ம அவங்கள காப்பாத்தினா நம்ம தான் மறுபடியும் அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அங்கிருந்து துணியாலேயே அவங்களை இறுக்கமா கட்டி அவர் வாயில எதையோ போட்டு அவங்களை அப்படியே நெருக்கியே கொடூரமா சாகடிச்சிடுறாரு. அவரு பண்ண இந்த கொலை இந்த காமிக்ல வந்திருக்கத பாத்துட்டு அவரு பதறி போய் அந்த டேப்பை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்த பொருளெல்லாம் எடுத்து அவசர அவசரமா அவரோட பேக்ல வச்சுட்டு உடனே அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா அப்ப அங்கிருந்து டெட் பாடி டக்குன்னு அவரோட சட்டையை பிடிச்சிருது. உடனே அவரு பதறி போய் அது கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அவரோட பேக்ல இருந்து ஒரு சின்ன கோடாரி எடுத்துட்டு பயந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் பாக்குறாரு. அப்ப அவர் அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணும் போது அவரு பாவ மன்னிப்பு கேட்ட அந்த சவுண்ட் இங்க கேட்க ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த காமிக்ல இருக்கிற விஷயமும் உண்மையிலே நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல அவங்களோட டிராயிங்க வச்சு இப்ப சாக போறவரு எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம லீயும் இந்த காமிக்க படிச்சிருக்கிறதுனால அவரு அதுல வர மாதிரியே ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஒருவேளை இதுவும் உண்மையா நடக்க போதோ அப்படிங்கிற பயத்துல உடனே அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாரு. இப்ப இந்த காமிக்ல ஒரு பேய் அந்த டாக்டர் அவரோட ஒய்ஃபை எப்படி சாகடிச்சாரோ அதே மாதிரி அவரையும் துணியாலேயே சுத்தி கொடூரமா இறுக்கியே சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவர் சாகிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து அவரை காப்பாத்திட்டாங்க. ஆனா அவருக்கு நம்ம ஹீரோயினோட மூஞ்சும் பாக்குறதுக்கு செத்து போன அவரோட ஒய்ஃபோட மூஞ்சு மாதிரியே தெரியுது. அதனால அவரு அவங்கள பார்த்தும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு தப்பிச்சோட பாக்குறாரு. அப்ப டக்குன்னு பின்னால இருந்து ஒரு கை வந்து அவரோட வாயை பிடிச்சு நெய்க்க ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பாக்குறதுக்கு அவரே அவரோட வாயை நெய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவரு அவர் கையாலேயே அவரோட வாயை உடைச்சிட்டு செத்துடுறாரு. அவரு கீழே விழுவும் போது அவர் பின்னாடி அவரோட ஒய்ஃபோட உருவத்தை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டதுனால அவங்க நம்ம ஹீரோயின் தான் அந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. நம்ம லீ அவங்கள ஸ்டேஷன்ல வச்சு நீ எதுக்காக அவங்கள சாகடிச்ச, சாங்க போறவங்களோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் லைஃப் பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களை கேள்வி மேல கேள்வியா கேக்குறாரு. நல்லா வசமா மாட்டிக்கிட்டதுனால நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மை என்னன்னா இவங்களோட காமிக் எதுவுமே இவங்களோட சொந்த கதை கிடையாது. அவங்களோட ஃபர்ஸ்ட் புக் பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு என்ன எழுதுதுன்னு தெரியாம பயங்கர டிப்ரெஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு அன்னோன் மெயில் ஐடி மூலியமா யாரோ அவங்க இப்ப காமிக்ல வரைஞ்சிட்டு இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இந்த மெயில் ஐடியில வரக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பார்த்த உடனே இதையே அவங்களோட காமிக்கா மாத்தி அதை அப்படியே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம கிம் அவங்களோட மெயில் ஐடியை செக் பண்ணி பாக்குறாரு. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அவங்களோட காமிக்ல இருக்கக்கூடிய எல்லா போட்டோவும் அவங்களோட மெயில் ஐடியிலும் இருக்கு. அப்ப நம்ம கிம் அவங்க காமிக்ல இருந்த ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்து லைட்டா ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் தனியா இருக்கும் போது அந்த பொண்ணோட காமிக்க மட்டும் அவர் தேடி கண்டுபிடிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை உண்மையிலேயே நம்ம கிம்மோட கதை தான். அவரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல அவரோட லவர் கூட பேசிக்கிட்டே பயங்கர ஸ்பீடா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஒரு கார்ல ஏதோ இடிபட்டு இருக்கும். உடனே அவரு காரை அப்படியே நிறுத்திட்டு வெளியே வந்து நம்ம எதுல இடிச்சோம் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஆனா அவர் காரை சுத்தி அங்க எதுவுமே இல்ல. அவரோட காருக்கு முன்னாடி ஒரு சின்ன கேரி பேக் மட்டும் கிடக்கு. அவரு காரு கீழே இருந்து ஏதோ சத்தம் வர கேக்குது. அவரு அப்படியே பயந்துகிட்டே மெதுவா கீழே குனிஞ்சு பாக்க போகும்போது டக்குன்னு யாரோ கார் கதவை தட்டி அந்த கதையை பாதிலேயே நிறுத்திடுறாங்க. அந்த காரு கீழே என்ன இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம லீக்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. இப்ப செத்து போன அந்த டாக்டரோட பொண்ணு சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. அவங்க கடைசியா ஹாப்பி மேன்சன்ங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்ததாகவும் அதுக்கப்புறமா அவங்க ஒரேடியா காணாம போயிட்டதாகவும் அவங்க கிட்ட டேட்டா இருக்கு. இப்பதான் நம்ம லீக்கு நம்ம ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி ஹாப்பி மேன்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவரு உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் டாக்டரோட பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் புக் எழுதுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்காம எல்லாராலையும் ரிஜெக்ட் ஆகி அம்போன் தெருவில் உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அவங்க டாக்டரோட பொண்ணை பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கதா சொல்லி அந்த ஊரை சேர்ந்து அவங்களை ஒதுக்கி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கு தொல்லை பண்ற பசங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அவங்க கூடையே சேர்ந்து தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் பேய் பிடிச்சி அவங்க வரைய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் யாரோ சில பேர் அவங்க வீட்டுக்குள்ள பூந்து இந்த பொண்ணு வரைஞ்ச டிராயிங்கால தான் அவங்களோட பொண்ணு செத்துட்டதா சொல்லி அவங்களை போட்டு கண்ணாமண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயின் தான் அவங்களை காப்பாத்திருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த டைத்துல தான் நம்ம ஹீரோயின்க்கு ஃபர்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அவங்க இந்த விஷயத்தை சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீடே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்ததாகவும் அந்த பொண்ணும் அங்கிருந்து காணாம போயிட்டதாகவும் அவங்க நம்ம லீ கிட்ட சொல்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாப்பி மேன்ஷன்ல தான் இருக்காங்க. நம்ம லீ அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்றாரு. அதுல நம்ம ஹீரோயினுக்கு மெயில் வந்த அந்த எல்லா போட்டோவுமே இருக்கு. அதை பார்த்த உடனே அவரு டாக்டரோட பொண்ணு தான் கொலகாரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவரும் நம்ம ஹீரோயினும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு காணாம போன டாக்டரோட பொண்ணு கிட்ட இருந்து நீ என்ன பாக்கணும்னு நினைச்சுனா உடனே ஹாப்பி மேன்ஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே பதட்டமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப போகும்போது நம்ம லீ சிகரெட்டை மறந்துட்டாத சொல்லி மறுபடியும் உள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவரோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவரு அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவங்களோட போனை ட்ரேஸ் பண்ணிட்டு ஹாப்பி மேன்ஷன் வரைக்கும் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவரு கிம்க்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்த சொல்லி அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரியல, நீ உடனே கிளம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம கிம் இல்ல என்னால இப்ப அங்கெல்லாம் வர முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. ஆனா நம்ம லீ அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதுனால அவரு சரி நீங்க ரெஸ்டாரண்ட் வாசல்ல தானே இருக்கீங்க, அங்கே இருங்க நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம லீக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ரெஸ்டாரண்ட்னு சொல்லவே இல்லையே, அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவரு சந்தேகப்படுறது கரெக்ட் தான். நம்ம கிம் தான் காணாம போன அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புற மாதிரி மெசேஜ் அனுப்பி நம்ம ஹீரோயினை கடத்திருப்பாரு. அவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம அவரோட கதையில கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா என்னாச்சு அப்படிங்கறத முதல் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட காருக்கு கீழே ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே அவரு ஃபர்ஸ்ட் பதறி போய் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அப்ப லைன்ல இருந்த அவரோட லவர் நம்ம மேரேஜுக்கு என்னோட அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கறத சொன்ன உடனே அவரு இந்த நேரத்துல போய் நம்ம அந்த பொண்ணு
பொண்ணை காப்பாத்தினா கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி நம்ம வேலைக்கே பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அவரு அந்த பொண்ணை காப்பாத்தாம அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிருப்பாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட காமிக்ல இருந்ததுனால அவரு இதை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கொல்றதுக்காக தான் இங்க கடத்திட்டு வந்திருக்காரு. நம்ம கிம் அவங்களை கொல்ல போகும்போது டக்குன்னு அங்க இருந்து லைட் எல்லாம் பிளிங்க் ஆரம்பிக்குது. அவரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும் போது அங்க அவரு கார் ஏத்தி சாகடிச்ச அந்த பொண்ணோட செருப்பு மட்டும் இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பொண்ணும் பேயா மாதிரி அவர்கிட்ட வர ஆரம்பிக்குது. நம்ம கிம் பயந்து போய் அந்த பேய கண்ணாமலான்னு சுட்டுட்டு இருக்கும் போது அவரோட போனை ட்ரேஸ் பண்ணிட்டு நம்ம லீயும் அங்க வந்துடுறாரு. அவரு உள்ள போய் பார்க்கும் போது நம்ம கிம் அவரே அவரோட தலையில கண்ணை வச்சுட்டு சூசைட் பண்ணிக்க போறாரு. நம்ம லீ அவரை தடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஆனா அப்ப ஒரு பின்னாடியில இருந்து ஒரு கை வந்து அவரை சாகடிச்சிருது. அதுக்கப்புறமா நம்ம லீ ஆபீஸ்ல உட்காந்து நம்ம கிம் எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு நம்ம கிம் சூசைட் பண்ணிக்கிட்ட இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் வரைஞ்ச மீஜின் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட டிராயிங் கிடைக்குது. அதை பார்த்த உடனே நம்ம லீக்கு கிம் சாக போறப்ப கடைசி நேரத்துல மீஜின் கோஸ்ட் அப்படின்னு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதை பார்த்த உடனே நம்ம லீ நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுற அந்த புக் எடுத்துட்டு போய் அதுல இருக்கிற எத்தனை சம்பவம் நிஜமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. அவங்க அந்த புக்ல எழுதுன மாதிரியே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. எல்லாமே ஒன்னு அன்சால்வ்டு கேஸா இருக்கு இல்லைன்னா சூசைடா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க எழுதுற கதைலாம் நிஜமாவே நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க அவங்க எழுதின எல்லா காமிக்கும் அழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அவங்களுக்கு புதுசா ஒரு மெயில் வருது, அதுல அவங்களோட கதையே காமிக்கா இருக்கு. இதுதான் அவங்களோட உண்மையான கதை. அவங்க அந்த டாக்டரோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல அவங்களுக்கு எப்பெல்லாம் பேய் பிடிச்சி வரைய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து அவங்கள அதுல வரைய வச்சிருப்பாங்க. அவங்களோட கதையை வச்சுதான் நம்ம ஹீரோயினுக்கு புக் எழுதுற சான்ஸே கிடைச்சிருக்கும். அவங்க இதை சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அந்த டாக்டரோட பொண்ணு நம்ம ஹீரோயின் பண்ற வேலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வரைஞ்ச அந்த டிராயிங் எல்லாம் யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த மொத்த வீட்டையும் கொளுத்தி விட்டுருப்பாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கடுப்பாகி அந்த பொண்ணோட மண்டையை உடைச்சிட்டு உள்ள போய் அவங்க ஒழிச்சு வச்சிருந்த அவங்களோட டிராயிங் எல்லாம் தேடி பாக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் சேஃபா தான் இருக்கு. அவங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து இது மட்டும் ஒரு புக்கை பப்ளிஷ் ஆச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் பயங்கர பணக்காரங்களா எல்லாம் அதுக்கப்புறமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இதெல்லாம் செத்து போனவங்களோட கதை, இது மட்டும் வெளியே போச்சுன்னா இதனால நிறைய பேர் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ புடுங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுருக்காங்க. அதனால கடுப்பான நம்ம ஹீரோயின் வெறி பிடிச்சு போய் அவங்களை சாகடிச்சுட்டு அந்த பாக்ஸ எடுத்துட்டு போயிருப்பாங்க. இவங்க செத்துட்டாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க இப்ப வரைஞ்சிட்டு இருக்கிற காமிக்கெல்லாம் மெயில் அனுப்பினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் நம்ம ஹீரோயினோட வேலை தான். அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா இறந்து போனவங்களாம் அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற கதையை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அது எல்லாத்தையும் டிராயிங்கா வரைஞ்சி அதை யூஸ் பண்ணி தான் இப்ப இவ்வளவு பெரிய காமிக் ரைட்டர் ஆயிருப்பாங்க. அந்த பேய்களும் நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ணி அதுங்களோட சாவுக்கு காரணமானவங்களெல்லாம் பழி வாங்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப அவங்களோட கதையும் இந்த காமிக்ல வந்துட்டதுனால அவங்களும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. அந்த டாக்டரோட பொண்ணு என்னதான் பேயா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனால அவங்க நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு மனசு இல்லாம அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு போயிடறாங்க. இப்ப நம்ம லீக்கு நம்ம ஹீரோயின் மேல சந்தேகம் வந்துட்டதுனால அவரு அவங்களை தேடிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. நம்ம லீக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துட்டு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிட்டதுனால அவங்க நம்ம லீயும் குழப்பம் பாக்குறாங்க. ஆனா நம்ம லீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடறாரு. அவரு அவங்களை கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சுட்டு நீ உன்னோட பேராசைக்காக உன்னோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணிருக்க, நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவரை பார்த்து அப்படின்னா நீயும் தான் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செயல திரும்பி செவத்த பாக்குறாங்க. நம்ம கிம் டெத்ல இருக்கிற மர்மம் அங்க செவத்துல படமா வரைஞ்சிருக்கு. நம்ம கிம்ம அந்த பேய் சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லீ அங்க வந்து அவரை காப்பாத்திருப்பாரு. அவரு நம்ம கிம் கையில இருந்த கண்ணை புடுங்கி நீ எதுக்காக இப்படி பண்ணிக்க பார்த்த, தற்கொலை பண்ணிக்கிட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாலேயே அவரோட தலையிலேயே அடிச்சிருப்பாரு. அவர் கையில இருந்த கன் தெரியாதனமா ட்ரிகர் ஆயிருக்கும், அதனாலதான் நம்ம கிம் செத்துருப்பாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம லீ தான் அந்த கண்ணை தூக்கி அவரு கையிலேயே வச்சுட்டு பழிய தூக்கி பேய் மேல போட்டிருப்பாரு. இந்த விஷயம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிட்டதுனால அவரு அவங்களையும் கொலை பண்ண பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அவரை கண்டுக்காம அவங்க பட்டுக்கும் நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவருக்கு பக்கத்துல அவரை பழி வாங்குறதுக்காக நம்ம கிம்மோட ஆவி நின்றுட்டு இருக்கு. அது இப்ப நம்ம லீய சாகடிச்சிட்டதுனால நம்ம ஹீரோயின் மறுபடியும் தப்பிச்சிடறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் உண்மையிலேயே பாக்குறதுக்கு வேற லெவலா இருந்துச்சு. முடிஞ்சா நீங்களும் இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.